سابقوا إلى مغفرة من ربكم وجنة عرضها كعرض السماء والأرض أعدت للذين آمنوا بالله ورسله. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நடத்தும் வாராந்திர கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இந்த வார கேள்விகளுக்கான பதில்களை நாம் அறியவிருக்கிறோம். முதலாவதாக, திருவண்ணாமலையிலிருந்து தஸ்லீம் என்ற சகோதரர் கேட்டிருக்கிறார், தௌஹீத் கொள்கைக்கு வருவதற்கு முன்பாக வரதட்சணை வாங்கி திருமணம் முடித்தார்கள், ஆனால் இப்போது தௌஹீத் கொள்கையை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இவர்கள் வாங்கிய வரதட்சணையை கட்டாயம் திருப்பி கொடுக்க வேண்டுமா, அல்லது வரதட்சணை வாங்கியதை அல்லாஹ் மன்னித்து விடுவானா, மறுமையில் விசாரணை இருக்கிறதா என்று கேட்டிருக்கிறார். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் திருமண சட்டத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி தருகிறான். ஒரு மனிதர், ஒரு ஆண் திருமணம் முடிப்பதாக இருந்தால், தான் திருமணம் முடிக்க விரும்புகின்ற பெண்ணிற்கு மணக்கொடையை, மகரை மணமகன்தான் வழங்க வேண்டும் என்ற ஒரு அழகான ஒரு முறையை, ஒரு சட்டத்தை இஸ்லாம் சொல்லித்தருகிறது. ஆனால் இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால், பெண்களுடைய உரிமையை பாதிப்படைய செய்கிற, சமுதாயத்திற்கு வன்கொடுமை செய்கின்ற, வரதட்சணை என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பாவ காரியம், ஒரு கொடுமை அரங்கேற்றப்பட்டு வருகிறது. இஸ்லாத்தை விளங்காதவர்கள் இது போன்ற வரதட்சணையை ஆதரித்து வரதட்சணையை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய இந்த வரதட்சணையை இஸ்லாம் கடுமையாக கண்டிக்கின்றது. திருமணம் முடிக்க விரும்பும் ஆண் பெண்ணிற்கு அவன்தான் மகரை கொடுக்க வேண்டுமே தவிர பெண்ணிடமிருந்து வாங்கக்கூடாது. வஆத்துன் நிசா சதுகாத்தஹன் நஹ்லா, பெண்களுக்கு அவர்களின் மணக்கொடைகளை மணமகன்கள் தான் வழங்க வேண்டும் என்று இஸ்லாம் அழகான ஒரு சட்டத்தை, பெண்களுக்கு உரிமையை வழங்குகின்ற சட்டத்தை சொல்லி காட்டுகிறது. இப்ப இந்த சட்டத்திற்கு மாற்றமாக சிலர் இந்த வரதட்சணையை வாங்கி விடுகிறார்கள். இந்த வரதட்சணை என்பது ஒரு வன்கொடுமை என்பதையும், இந்த வரதட்சணை என்பது இஸ்லாத்தில் கிடையாது என்பதையும், இஸ்லாமிய திருமணம் என்பது மகர் கொடுத்து முடிக்கப்படுகின்ற திருமணம் தான் என்பதையும் தௌஹீது பிரச்சாரம் மக்களுக்கு மத்தியிலே கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. இந்த பிரச்சாரம் சென்றடைவதற்கு முன்னால் வரதட்சணையை வாங்கியவர்கள் இந்த பிரச்சாரத்தினால் கவரப்பட்ட பிறகு, இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட பிறகு வாங்கப்பட்ட அந்த வரதட்சணையை அவர்கள் திருப்ப கொடுத்து விட வேண்டுமா என்பதைத்தான் கேள்வியாக கேட்டிருக்கிறார்கள். இந்த வரதட்சணை என்கின்ற இந்த பாவம் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் அடுத்தவர் உரிமை சம்பந்தப்பட்ட ஒரு பாவமாக இருக்கிறது. மார்க்க அடிப்படையில் இறைவன் ஏராளமான பாவங்களை சொல்லி காட்டுகிறான். அந்த பாவங்களில் ஒரு தனி மனிதன் சார்ந்த பாவம் என்பது இருக்கிறது. அது அந்த பாவம் என்பது அவனுக்கும் அவனுடைய இறைவனுக்கும் உண்டான பாவங்களாக இருக்கிறது. மற்றொரு பாவம் அடுத்த மனிதருடைய, சக மனிதனுடைய உரிமையை பாதிப்படைய செய்கிற ஒரு பாவமாக இருக்கிறது. இப்படி இரண்டு விதமான பாவங்களை இஸ்லாம் நமக்கு முன்னால் சொல்லி தருகிறது. அதில் இந்த வரதட்சணை என்கின்ற பாவம் என்பது ஒரு தனி மனிதனோடு நின்று வருகிற ஒரு பாவமாக இல்லை, அடுத்தவருடைய உரிமை சார்ந்த ஒரு பாவமாக இருக்கிறது. சம்பந்தப்பட்ட பெண்ணினுடைய உரிமையையோ அல்லது அந்த பெண்ணினுடைய குடும்பத்தாரனுடைய உரிமையையோ பாதிப்படைய செய்கிற, அந்த உரிமையில் சம்பந்தப்பட்ட ஒரு பாவமாக இந்த வரதட்சணை என்பது இருப்பதினால், சம்பந்தப்பட்டவர்கள் மன்னிக்கின்ற வரையும், அந்த உரிமை திருப்ப கொடுக்கப்படுகின்ற வரையும் இறைவன் மன்னிக்க மாட்டான். அந்த உரிமை திரும்ப அவர்களுக்கு வழங்கப்படுவதுதான் அந்த பாவத்திலிருந்து நாம் விலகியதற்கான பரிகாரமாக அமையும் என்பதையும் இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது. இப்போ இந்த வரதட்சணை என்பது அடுத்தவரிடமிருந்து முறைகேடாக பெறக்கூடிய ஒரு தொகையாக அல்லது பொருளாக, செல்வமாக இருக்கிறது. இப்படி முறைகேடாக பெறப்பட்ட அந்த பொருளாதாரத்தை திருப்ப கொடுப்பதுதான்
நம்முடைய மறுமையை நாம் காத்துக்கொள்வதற்கான ஒரு வழியாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அடுத்தவர் உரிமை சம்பந்தப்பட்ட பாவங்களை மக்களுக்கு மத்தியிலே எடுத்து சொல்கிறார்கள். எப்படி எடுத்து சொல்றாங்கன்னா, அத்ததுரூன மணில் முஃப்ளீஸ், முஃப்ளீஸ்னா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறார்கள். மக்கள்லாம் சொல்றாங்க, முஃப்ளீஸ் என்றால் திவாலாகி போனவன், நஷ்டமடைந்தவன் என்பது அர்த்தம். மக்கள்லாம் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, அல்லாஹுடைய தூதரவர்களே, திவாலாகி போனவன் என்றால் தன்னிடத்துல எந்த செல்வமும் இல்லாமல், தன்னிடத்துல எந்த விதமான நாணயங்களும் இல்லாமல், தன்னிடத்தில் எந்த விதமான காசும் இல்லாமல், எதுவும் எந்த ஒரு பொருளும் பொருளாதாரமும் இல்லாமல் இருப்பவர் தான் முஃப்ளீஸ், திவாலாகி போனவர் என்று சஹாபாக்கள் சொல்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அவன் உண்மையில் முஃப்ளீஸ் அல்ல, உண்மையில் முஃப்ளீஸ் திவாலாகி போனவர் என்பவர் மறுமை நாள்ல ஒரு மனிதர் அழைத்து வரப்படுவார். அந்த மனிதன் உலகத்திலே வாழ்ந்த பொழுது அடுத்தவருடைய உரிமையில் பாதிப்பை ஏற்படுத்துகிற பாவங்களை செய்திருப்பார். அந்த பாவங்கள் என்பது ஏதோ இவரோடு முடிந்து விடுகிற பாவங்களாக இருக்காது. இவர் செய்தார், அதற்கு இவருக்கு பாவங்கள் பதியப்பட்டது என்பதோடு நிறுத்தப்படுகிற பாவமாக இருக்கார். அடுத்தவருடைய உரிமை சம்பந்தப்பட்ட பாவமாக இருக்கும். அடுத்தவருடைய பொருளாதாரத்தை இவர் முறைகேடாக எடுத்திருப்பார், அடுத்தவரை அடித்திருப்பார், அடுத்தவரை திட்டியிருப்பார். இப்படியான ஒருவருடைய உயிரில் பாதிப்பை ஏற்படுத்துகிற, அல்லது ஒருவருடைய மானத்தில் பாதிப்பை ஏற்படுத்துகிற, அல்லது இன்னொருவருடைய ஒரு பொருளாதாரத்தில் பாதிப்பை ஏற்படுத்துகிற, முறைகேடாக அடைகிற அடுத்தவர் உரிமை சம்பந்தப்பட்ட பாவங்களை செய்திருப்பார். செய்திருந்தாலும் நிறைய நன்மைகளையும் சேர்த்து வைத்திருப்பார். இப்போது இந்த மனிதர் அழைத்து வரப்பட்டவுடன் இவருக்கு எதிரான வழக்குகள் இறைவன் முன்னிலையிலே கொண்டு வரப்படும். என்னை இவர் அடித்தார் என்று அடுத்தவருடைய உயிர் சம்பந்தப்பட்ட, அவருடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட உரிமையிலே இவர் தலையிட்டிருப்பார். இவர் என்னை அடித்தார் என்று புகார் சொல்லப்பட்டவுடனே இவர் அடித்து அடுத்தவருடைய உரிமையில் தலையிட்டதற்காக இவருடைய நன்மையிலிருந்து ஒரு பகுதி அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு வழங்கப்படும். இன்னொரு மனிதர் வருவார், இவர் என்னை திட்டினார், என்னுடைய மானத்தில் விளையாண்டார், என்னுடைய மானம் பறிப்போகின்ற வகையில் இவருடைய நடத்தை அமைந்தது என்று இவருடைய மானம் என்கின்ற உரிமையில் தலையிட்டு அவர் பாவம் செய்திருப்பார். அதற்கு தகுந்தாற்போல் அவருடைய நன்மையிலிருந்து ஒரு பகுதி வழங்கப்படும். இப்படியே ஒவ்வொரு மனிதர்களும் யாருடைய உரிமைகளையெல்லாம் நாம் தலையிட்டோமோ அவர்களெல்லாம் அழைத்து வரப்பட்டு அவர்கள் அடைந்த பாதிப்பு அளவிற்கு இறைவன் நம்முடைய நன்மைகளிலிருந்து எடுத்து வழங்குவான். அதே போல அடுத்தவருடைய பொருளாதாரத்தில் பாதிப்படைந்த ஒரு நபரும் வருவார். தன்னுடைய பொருளாதாரம் பிறரால் அபகரிக்கப்பட்டு முறைகேடாக கையகப்படுத்தப்பட்ட ஒருவரும் வருவார். வந்து அவரும் வழக்குரைப்பார். இப்போது நன்மைகள் இருந்தால், அவர் நம்முடைய நன்மைகள் இருந்தால் அந்த நன்மைகள் அவருக்கு வழங்கப்படும். நம்மிடத்தில் நன்மைகள் இல்லை, எல்லாருக்கும் கொடுத்து தீர்ந்து போய் விடுத்து விட்டதென்றால் அவருடைய தீமைகள் எல்லாம் நமக்கு வந்துவிடும். இப்படியான ஒரு விசாரணையை இறைவன் ஏற்படுத்தி இருக்கிறான். இவர் யாருன்னா, அடுத்தவர் உரிமையில விளையாண்டிருப்பார். அடுத்தவருடைய மானத்தில் அல்லது உயிரில் அல்லது பொருளாதாரத்தில் விளையாண்ட அல்லது பாதிப்பை ஏற்படுத்திய நபருக்கு இப்படியான ஒரு விசாரணை முறையை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். அதே போல அல்லாஹுடைய தூதரவர்கள் இந்த அடுத்தவருடைய உரிமை சம்பந்தப்பட்ட பாவங்களை நமக்கு ஹராமாக ஆக்கியிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே தன்னுடைய இறுதி பேருரையிலே அறிவிப்பு செய்கிறார்கள், உங்களுடைய மானங்கள், உங்களுடைய உயிர், உங்களுடைய பொருளாதாரம் உங்களுக்கு ஹராம். எப்படியான ஹராம்? க ஹுர்மத்தி யௌமிக்கும் ஹாதா வஃபி ஷஹரிக்கும் ஹாதா வஃபி பலதிக்கும் ஹாதா. இந்த ஊரிலே, இந்த மக்கா நகரம் எப்படி புனிதமோ, இந்த துல்ஹஜ் மாதம் எப்படி புனிதமோ, இந்த துல்ஹஜ் மாதத்தின் 10ஆம் நாள் எப்படி புனிதமோ, அதுபோன்று உங்களுடைய மானம் புனிதம், உங்களுடைய உயிர் புனிதம், உங்களுடைய பொருளாதாரம் புனிதம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை அறிவிப்பு செய்கிறார்கள். அப்ப அடுத்தவருடைய உரிமையில் தலையிடுவது என்பது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த வரதட்சணை என்பது இப்படியான அடுத்தவரின் உரிமையில் சம்பந்தப்பட்ட ஒரு பாவமாக இருப்பதால் நாம் அந்த சம்பந்தப்பட்டவர்களிடத்திலேயும் மன்னிப்பு கேட்க வேண்டும். நாம் அந்த முறைகேடாக பெற்ற பொருளாதாரத்தை அவர்களிடத்தில் திருப்பி கொடுக்க வேண்டும்.
அப்படி திருப்பி கொடுத்துவிட்டு இறைவனிடத்தில் மன்னிப்பு கோருகின்ற பொழுதுதான் இந்த பாவம் மன்னிக்கப்படும் என்பதனால் அந்த பொருளாதாரத்தை நாம் திருப்பி கொடுப்பதுதான் சிறந்த ஒரு வழிமுறையாகவும் நம்முடைய நாம் நாளை மறுமையில் இறைவனுடைய விசாரணையில் முஃப்ளீஸாக திவாலாகி போன ஒரு நிலையில் நிறுத்தப்படாமலும் இருப்பதற்கு ஏற்றமான வழியாக இருக்கிற சம்பந்தப்பட்டவர்கள் யாருடைய உரிமை சம்பந்தப்பட்டிருக்கிறதோ அந்த சம்பந்தப்பட்டவர்கள் யாரிடமிருந்து வரதட்சணை பெறப்பட்டிருக்கிறதோ அந்த சம்பந்தப்பட்டவர்கள் பொருந்தி கொண்டு விட்டால் சரி. ஏனென்றால் அவர்கள் கொடுத்த சமயத்திலே அவர்களுடைய மனம் நொந்து கொடுத்திருப்பார்கள். அதற்கு பிறகு வாழ்க்கை ஓட்டத்திலே அது மறந்திருக்கலாம். அதனால் நாம் திருப்பி கொடுப்பதுதான் அந்த வாங்கப்பட்ட பெறப்பட்ட அந்த முறைகேடான ஒரு பொருளாதாரத்தை அந்த வரதட்சணையை திருப்பி கொடுப்பதுதான் நம்முடைய மறுமை வாழ்க்கைக்கு உகந்ததாக இருக்கும் என்பதை சகோதரர் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக டி நகரிலிருந்து ஷேக் சுலைமான் என்ற சகோதரர் கேட்டிருக்கிறார். சமீபத்தில் தமிழகத்தில் ஆன்மீகம் என்ற போர்வையில் பெண் மற்றும் ஆண் சாமியார்கள் சில அறியாத மக்களின் மடமையை பயன்படுத்தி தங்களின் சித்து வேலையை செய்கிறார்கள். இவர் அறியாமையற்ற இது போன்ற சில மக்களுக்கு இஸ்லாம் கூறும் செய்தி என்ன? சமீபத்தில் அன்னபூர்ணி என்ற பெண், நான் ஒரு சக்தி, என்னிடம் அனைத்து மத மக்களும் வருகிறார்கள் என ஒரு கட்டுக்கதை எடுத்து விட்டுள்ளார் என்று தன்னுடைய கேள்வியை கேட்டிருக்கிறார். சமீபத்தில் சமூக வலைதளங்களின் மூலமாகவும் செய்தி ஊடகங்களின் மூலமாகவும் அதிகம் பேசப்பட்ட ஒரு செய்தி, அன்னபூர்ணி என்ற ஒரு பெண் தான் ஒரு சக்தி, தான் ஒரு கடவுள் என்று வாதிட்டு சில மக்களை ஏமாற்றி வந்த செய்தி செய்தி ஊடகங்களை ஆக்கிரமித்தது. இது போன்ற செய்திகள் அவ்வப்போது வந்தாலும் இந்த செய்தி ஒரு ஹாட் டாப்பிக்காக மிக அதிக அளவில் ட்ரெண்டாக ஆனதற்கான காரணம், ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளிலேயே இந்த பெண்ணுடைய ஒரு குற்றம் வெளிப்பட்டு அந்த குற்றம் வெளிப்பட்ட சில ஆண்டுகளிலேயே தன்னை ஒரு கடவுள் என்று இந்த பெண் வாதிட்டதினால் இரண்டு நிகழ்வுகளையும் ஒப்பிட்டு மக்கள் சமூக வலைதளங்களிலே பரப்பியதால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டாக ஒரு பேசு பொருளாக ஆனது. ஒரு தனியார் தொலைக்காட்சியில் நடத்தப்படுகிற ஒரு நிகழ்ச்சியில் இந்த பெண் கலந்து கொள்கிறார். இந்த பெண் கலந்து கொண்டு என்ன எதற்காக கலந்து கொள்கிறார் என்றால் ஒரு குடும்ப பிரச்சனைக்காக கலந்து கொள்கிறார். தன்னுடைய குடும்ப பிரச்சனை என்ன? குடும்ப பிரச்சனை, அடுத்த பெண்ணினுடைய கணவரோடு இவர் வாழ்ந்து வந்து தன்னுடைய கணவரையும் தன்னுடைய பிள்ளைகளையும் விட்டுவிட்டு வந்து விட்டார், அடுத்தவருடைய கணவரை இவர் அபகரித்து விட்டார் என்ற ஒரு குற்றச்சாட்டில், ஒரு கள்ளக்காதல் குற்றச்சாட்டிலே இந்த பெண் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உலகம் முழுவதும் அம்பலப்படுத்தப்படுகிறார். சில ஆண்டுகளிலேயே தன்னை கடவுள் என்று வாதிட்டு வருகிறார். இப்ப இந்த இரண்டு நிகழ்வுகளையும் ஒப்பிட்டு மக்கள் சமூக வலைதளங்களிலே அதிகமாக பரப்பப்பட்டு செய்தி ஊடகங்களிலேயும் இந்த செய்தி மிகப்பெரிய அளவிலே பேசு பொருளாக ஆனது. இவை ஒரு இந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, வேறு எந்த ஒரு பெண்ணோ அல்லது ஆணோ யாராக இருந்தாலும் சரி, தன்னை கடவுள் என்று வாதிடுகிறார்கள் என்றால் முதல் அடிப்படையை நாம் விளங்கி கொள்ள வேண்டியது, இவர்கள் ஏமாற்றுகிறார்கள், இவர்கள் பொய்யர்கள், இவர்கள் பொய் சொல்லுகிறார்கள் என்ற ஒரு முதல் அடிப்படையை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். இப்போ இந்த பெண்ணுக்கு ஒரு குற்ற பின்னணி இருக்கிறது, கள்ளக்காதல், அடுத்தவருடைய கணவரோடு தொடர்பில் இருந்தார் என்ற குற்ற பின்னணி, தன்னுடைய கணவரை விட்டுவிட்டு வந்துவிட்டார் என்ற ஒரு குற்ற பின்னணி இருக்கிறது. இது போன்ற குற்ற பின்னணி இருந்தாலும் அல்லது குற்ற பின்னணியே இல்லாமல் இருந்தாலும் கூட தன்னை கடவுள் என்று ஒருவர் வாதிடுகிறார் என்றால், அது ஆணோ அல்லது பெண்ணோ கடவுள் என்று வாதிடுகிறார்கள் என்றால் இவர்கள் பொய் சொல்லுகிறார்கள், மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்பதை நாம் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். சரி, இப்படியான போய் ஏமாற்றுக்காரர்களின் பெயர் பின்னால் மக்கள் செல்வதற்கான காரணம் என்ன? சில மக்கள் செல்லுகிறார்களே, இவர்கள் ஏமாற்றுகிறார்கள், தங்களுடைய குற்றங்களை மறக்கடிக்க செய்வதற்காக இப்படியாக செய்கிறார்கள், அல்லது குற்றங்களே இல்லை என்றால் கூட ஒரு விளம்பர நோக்கத்திலே இப்படி செய்கிறார்கள், தன்னுடைய சுய லாபத்தை பெருக்கிக் கொள்வதற்காக இப்படி செய்கிறார்கள். ஆன்மீக வழியிலே சென்றால் இலகுவாக வேகமாக பொருளாதாரத்தை ஈட்டி விடலாம், ஒரு தனி நாட்டையே உருவாக்கி விடலாம் என்று இது போன்று செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றாலும் கூட
ஏன் மக்கள் செல்கிறார்கள் என்றால், இது வந்து மக்கள் செல்வதற்கான காரணம் என்பது கடவுளை பற்றி இறைவனை பற்றிய சரியான புரிதல் இல்லாததின் காரணத்தினால்தான் இப்படியான ஒரு ஏமாற்றத்திலே போய் விழக்கூடிய மக்களாக சில மக்கள் இருக்கிறார்கள். இதுல வந்து யாருமே விதிவிலக்கு கிடையாது. ஒரு படித்த மக்கள் அல்லது பாமர மக்கள் என்பதெல்லாம் விதிவிலக்கு கிடையாது. படித்தவர்களாக இருந்தாலும் சரி, பாமரர்களாக இருந்தாலும் சரி, கடவுளை பற்றிய இலக்கணத்தை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் இது போன்ற மனிதர்களையோ அல்லது பொருட்களையோ கடவுள் என்று வாதிடும் பொழுது அதிலே போய் விழக்கூடிய ஒரு நிகழ்வு ஏற்படுகிறது. இந்த கேள்வி என்பது ஒரு பெண், ஒரு மனிதர், நம்மை போன்று நடமாடக்கூடிய ஒரு மனிதர், அந்த மனிதன் தன்னை கடவுள் என்று வாதிட்டதை பற்றி கேள்வி கேட்கப்படுகிறார். அதுவும் குற்ற பின்னணி உள்ள பெண், அது தனி விஷயம். குற்ற பின்னணி இருக்கோ இல்லையோ, ஒரு மனிதன் கடவுளாக தன்னை வாதிடும் பொழுது அந்த மனிதரின் பக்கம், அந்த பெண்ணின் பக்கம், அந்த ஆணின் பக்கம் சில மக்கள் ஏன் செல்கிறார்கள் என்பது தொடர்பாக கேள்வி அமைந்திருக்கிறது. பொருட்களை சில மனிதர்கள் கடவுள் என்று வாதிடுவார்கள். தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தை, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு செடி கொடியை அல்லது ஒரு கல்லை, இது போன்று கடவுள் என்று வாதிடும் பொழுது அதன் பின்னாலும் சில மக்கள் செல்கிறார்கள். அப்போ அப்படி செல்லுகிற பொழுது அவர்கள் படித்தவர்களாகவும் இருப்பார்கள் அல்லது பாமரர்களாகவும் இருப்பார்கள். அப்படி அவர்கள் செல்வதற்கான காரணம் என்னவென்றால், இறைவனை பற்றி, தன்னை படைத்த இறைவனை பற்றி, தான் வணங்கக்கூடிய கடவுளை பற்றியான சரியான புரிதல் இல்லாததின் காரணத்தினால்தான். கடவுள் என்றால் ஏதோ மனிதனை போன்ற பலவீனம் உள்ளவளாக இவர்கள் கருதி கொண்டிருக்கிறார்கள். கடவுள் என்றால் கடவுளுடைய சக்தி எப்படி இருக்க வேண்டும் என்பதை சரியாக புரியாதவர்களாக இருக்கிறார்கள். இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே இஸ்லாம் கடவுளுடைய இலக்கணத்தை அழகாக நமக்கு வகுத்து சொல்லுகிறது. இறைவன் என்பவன் ஒருவன் தான், பல இறைவன் கிடையாது, பல கடவுள்கள் கிடையாது, இறைவன் என்பவன் ஒருவன் தான் என்ற முதல் அடிப்படையை நமக்கு சொல்லுகிறது. இறைவன் ஒருவன் தான் என்றால் ஏன்? இறைவன் இதற்கான ஒரு லாஜிக்கையும் நமக்கு சொல்லி தருகிறான். ஒரு பகுத்தறிவை, இஸ்லாத்தை போன்ற பகுத்தறிவு மார்க்கம் கிடையாது. கடவுளே இல்லை என்று சொல்வதும் பகுத்தறிவிற்கு எதிரானது, பல கடவுள்கள் இருப்பதாக சொல்வதும் பகுத்தறிவிற்கு எதிரானது, தான் தான் கடவுள் என்று மனிதர்களை கடவுளாக்குவதும் பகுத்தறிவிற்கு எதிரானது. இஸ்லாம் சொல்லக்கூடிய இறை கொள்கை பகுத்தறிவு உள்ள ஒரு கொள்கையாக இருக்கிறது. இறைவன் சொல்லுகிறான், லவ் கான ஃபீஹுமா ஆலிஹத்துன் இல்லல்லா லஃபசதத்தா. கடவுள் இப்ப இந்த உலகத்துல வானத்திலையும் சரி பூமியிலையும் சரி பல கடவுள்கள் இருப்பார்கள் என்றால் இது பாழாகி போயிருக்கும், இந்த வான பூமி எல்லாம் எப்போது அழிந்திருக்கும் என்று இறைவன் சொல்லுகிறான். சற்று சிந்தித்து பாருங்கள், இறைவன் என்பவன் ஒருவன் என்று இல்லாமல் பல இறைவனாக இருந்தால் இந்த உலகம் எப்போதும் நாசமா போயிருக்கும். ஏன்? இறைவன் என்பதற்கான இலக்கணமே, இறைவன் படைப்பினங்களிலிருந்து வேறுபடுவதற்கான மிக முக்கியமான ஒரு இலக்கணமே, இறைவன் என்பவன் தான் விரும்பியதை விரும்பிய நேரத்தில் விரும்பியபடி செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும். அவன்தான் இறைவனாக இருக்க முடியும். அப்படியான ஒரு இலக்கணம், இந்த பல கடவுள்கள் இருக்கிறார்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள்கள் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையிலே அடிபட்டு போகிறார். மலைக்கு ஒரு கடவுள், வெயிலுக்கு ஒரு கடவுள், வாழ்விற்கு ஒரு கடவுள், மரணத்திற்கு ஒரு கடவுள் என்று இருக்கின்ற பொழுது, இப்ப மரணத்திற்கு உண்டான ஒரு கடவுள் ஒருவனை மரணிக்க செய்ய விரும்புகிறார். ஆனால் வாழ்விற்கான கடவுள் இல்லை, இவன் வாழட்டும் என்று விரும்புகிறார். இப்போ என்ன ஆகும்? மலைக்கு உண்டான கடவுள் மலையை இறக்க விரும்புகிறார், வெயிலுக்கான கடவுள் வெயிலை இறக்க விரும்புகிறார். இப்போ என்ன ஆகும்? ஒரு சாதாரண ஒரு வாகனத்திலேயே இரண்டு பக்கமும் இரண்டு விதமான ஓட்டுநர்கள் இருப்பார்கள் என்றால் அந்த வாகனம் என்பது ஒழுங்காக சீராக இயங்காது. அந்த வாகனம் என்பது இயங்காமல் இரண்டு பேர் இயக்கப்படுகின்ற பொழுது அந்த வாகனமே சிதைந்து சின்ன பின்னமாகிவிடும். அப்படி இருக்கும் பொழுது ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஒரு இறைவன் இருப்பதுதான் பகுத்தறிவுக்கு நெருக்கமான இறை கொள்கையாக இருக்கிறது. அப்படியான இறை நம்பிக்கை இல்லாமல் பார்ப்பதெல்லாம் கடவுள், இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கடவுள், யார் வேண்டுமானாலும் கடவுளாகலாம் என்பது போன்ற ஒரு நம்பிக்கை சில மக்களிடத்திலே இறைவனை பற்றிய புரிதல் தவறாக இருக்கின்ற காரணத்தினால்தான் இப்படி யார் தன்னை இறைவன் என்று வாதிட்டாலும் அவர்களின் பின்னால் சில மக்கள் செல்கிறார்கள். ஏன்னா ஒரு இறைவன் தான் என்ற ஒரு நம்பிக்கை வந்துவிட்டால் அந்த ஒரு இறைவனை மட்டும் நம்புவோம். பல இறைவன் இருக்கிறார்கள், பல கடவுள்கள் இருக்கிறார்கள் என்று நம்புகிற பொழுது யார் வேண்டுமானாலும் கடவுள் என்று தன்னை வாதிட்டால் பத்தோடு இவர்கள் பதினொன்று,
ஆயிரத்தில் இவர்கள் ஒரு கடவுள் என்ற ஒரு நம்பிக்கையிலே மக்கள் அந்த ஏமாற்றத்திலே அந்த பொய் பிரச்சாரத்திலே போய் விழக்கூடியவர்களாக இருப்பதை பார்க்கிறோம். இது ஒரு விஷயம். அதே போல இறைவன் என்பவன் இது போன்ற மனித வடிவங்களிலே உலகிற்கு வந்து மனித வடிவங்களிலே தான் இந்த உலகத்தில் மனிதர்களோடு மனிதர்களாக வாழ்ந்துதான் தான் நினைக்கின்ற காரியத்தை சாதிக்கக்கூடியவனாகவும் மக்களை கண்காணிக்கக்கூடியவனாகவும் இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இறைவனுக்கு இருக்கக்கூடாது. இறைவன் என்று ஒருவனை நம்புகிறோம் என்றால் அவனுடைய ஆற்றல் நாம் கற்பனை செய்து பார்த்திராத ஆற்றலாக இருக்க வேண்டும். ஏதோ மனிதர்களை போன்று இறைவனை கற்பனை செய்கிற பொழுதுதான் இப்படியான பலவீனங்களை கடவுளுக்கு கற்பனை செய்கிறோம். அந்த பலவீனங்களை நாம் கற்பனை செய்கின்ற அந்த ஒரு போக்கை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி தான் இது போன்று மனிதர்களையும் பொருட்களையும் கடவுள் என்று வாதிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இறைவனை பற்றிய புரிதல் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அவனுடைய ஆற்றல் என்பது நம்முடைய கற்பனைக்கு எட்டாதது. அவனுடைய ஆற்றல் என்பது பலவீனங்கள் அற்றது. இஸ்லாம் இறைவனை பற்றி சொல்லுகிறது. இறைவன் என்பவன் எத்தகையவன் என்றால் அவன் ஆகு என்று சொல்வான். அவன் தன்னுடைய இடத்தில் இருந்து கொண்டு ஆகு என்று சொன்னால் போதும், எதுவாக இருந்தாலும் ஆகிவிடும். அவன் அதற்காக இறங்கி வர தேவையில்லை. அவன் அதற்காக இங்கே இறங்கி வந்து மனிதர்களோடு மனிதர்களாக கலந்து அவர்களுக்கு உண்டான தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று இல்லை. அவன் தன்னுடைய இடத்தில் இருப்பான். தன்னுடைய இடத்தில் இருந்து கொண்டு ஆகு என்று சொல்வான், அது ஆகிவிடும். இதுதான் இறைவனுக்கு உண்டான உண்மையான இலக்கணமாக இருக்கிறார். அதே போல இறங்கி வந்துதான் அவர்களை கண்காணிக்க வேண்டும் என்று இல்லை. இறங்கி வந்து கண்காணிக்க வேண்டும் என்று இருந்தால் அது மனிதர்களே செய்வார்கள். மனிதர்கள் தான் சக மனிதர்களை, ஒரு ஹாஸ்டல்ல ஒரு வார்டன் இருக்கிறார்னா மாணவர்களை கண்காணிக்க வேண்டும் என்றால் அந்த மாணவர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு இவர் போக வேண்டும், அல்லது சிசிடிவி கேமரா வச்சு பார்க்கணும். இப்படி இருந்தால்தான், இப்போ இதுதான் மனிதனுக்கு உண்டான ஆற்றல். ஆனால் இறைவன் எப்படிப்பட்டவன்? இறைவன் இது மாதிரி இறங்கி வந்து தான் பார்க்கணும்னு இல்லை. அவன் தன்னுடைய இடத்தில் இருந்தாலும் இந்த உலகத்தில் ஒரு இலை அசைந்தாலும் கூட அறியக்கூடியவனாக இறைவன் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அவன் இறைவன். இப்படியான ஒரு அழகான பகுத்தறிவு உள்ள ஒரு இறை கொள்கையை, கடவுள் கொள்கையை இஸ்லாம் சொல்லுகிறார். ஆனால் இதை சில மக்கள் தெரிந்து கொள்ளாத, பார்ப்பதையெல்லாம் கடவுள் என்று நம்புகின்ற சில மனப்பான்மை அவர்களிடத்தில் இருப்பதினால்தான், பல கடவுள்கள் இருக்கிறது என்று அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான், யார் கடவுள் என்று சொன்னாலும் இவர்கள் 10-11 இவர்களும் ஒரு கடவுளாக இருக்கலாம் என்று அவர்களின் பின்னால், அவர்களுடைய பொய் பிரச்சாரத்தின் பின்னால், அவர்களுடைய ஏமாற்று பிரச்சாரத்தின் பின்னால் சில மக்கள் சென்று விழுந்து விடுகிறார்கள். அப்ப கடவுளை நாம கடவுள் என்று முடிவு செய்ய வேண்டும் என்றால் அந்த கடவுளுக்கான தன்மைகள் இருக்க வேண்டும், கடவுளுக்கான இலக்கணங்கள் இருக்க வேண்டும். ஏதோ மனிதனை நம்புவதை போல கடவுளை கற்பனை செய்யக்கூடாது. அந்த இறைவனுடைய ஆற்றல் அது உண்மையிலே இறைவனுக்கு உண்டான ஆற்றலாக இருக்க வேண்டும். மனிதர்களுக்கு உண்டான பலவீனங்களை எல்லாம் கடவுளுக்கு கொடுத்தானா, அப்ப அது கடவுளே இல்லை என்பதுதான் ஒரு அறிவார்ந்த பகுத்தறிவிற்கு நெருக்கமான விஷயமாக இருக்கிறது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரியாதவர்கள் எல்லா மதங்களிலேயும் இருக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் என்று சொல்லிக்கொண்டு முஸ்லீம்களாக இருந்து கொண்டே இந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய கடவுள் கொள்கையை, இறை கொள்கையை அறியாமல் அவர்களிலேயும் இது போன்ற சில மக்கள் இருக்கிறார்கள். அப்ப அப்படி யாராக இருந்தாலும், எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்த மதம் தான் என்று இல்லை, எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்துக்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இது போன்று ஒரு மனிதர்களை கடவுளாக கற்பனை செய்வார்கள் என்றால் அது ஒரு பொய் தான், அது ஒரு ஏமாற்றம் தான், ஏமாந்து கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் அதற்கான ஒரு அளவுகோலாக இருக்கிறது. அப்ப அந்த அறியாமையை நாம நீக்கணும். இந்த அறியாமையை நீக்குகின்ற பிரச்சாரங்களை நாம செய்யணும். இவர்களுக்கு இவனுடைய இலக்கணம் என்ன என்று என்பதை புரிய வைக்க வேண்டும். பார்ப்பதெல்லாம் கடவுள் ஆகாது என்பதை புரிய வைக்க வேண்டும். இப்படி நாம அவர்களுடைய அறியாமையை, இது போன்ற அறியாமல் செல்கின்ற மக்களுடைய அறியாமையை நீக்குகின்ற வகையிலே நம்முடைய பிரச்சாரங்கள் அமைகிற பொழுதுதான் இது போன்ற இந்த அறியாத மக்களினுடைய எண்ணிக்கை குறையும். ஆனால் இந்த கடவுள் என்று, தன்னை கடவுள் என்று இது போன்ற அன்னபூர்ணி தற்போது வாதிட்டதை போல வரலாற்று நெடுகிலும் பார்த்தீர்கள் என்றால் இது போன்று பல மக்கள் வாதிட்டு இருக்கிறார்கள். இது போன்று பல மனிதர்களை கடந்து வந்திருக்கின்றோம்.
இப்படி எல்லா ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் ஒவ்வொரு விதமானவர்கள் தான் ஒரு கடவுள், நான் ஒரு கடவுளனுடைய சக்தி என்று வாதிடுவது இன்று நடந்த ஒரு புதிதான விஷயம் அல்ல. காலம் காலமாக இது நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அவர்களின் பின்னால் செல்லக்கூடிய மக்கள் சென்று கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்கள் எவ்வளவு பெரிய குற்றவாளிகளாக இருந்தாலும் அவர்களின் பின்னால் கண்மூடித்தனமாக நிற்கக்கூடிய மக்கள் நின்று கொண்டு தான் இருக்கிறார்கள். அப்போ உண்மையான கடவுளனுடைய இலக்கணம் என்ன என்பதை நாம் மக்களிடத்தில் புரிய வைக்கின்ற பொழுதுதான் இந்த ஒரு பிரச்சாரம், இந்த ஒரு அறியாமை மக்கள் மக்களிலிருந்து அகலும், அதிலிருந்து மக்கள் விடுவி பெறுவார்கள். அந்த பிரச்சாரத்தை தான் நாம் அதிகப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இஸ்லாம் சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்றுதான், இது போன்ற மூட பழக்கங்களுக்கு எதிரான மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது. அதை முஸ்லிம்களாக இஸ்லாத்தின் பெயரால் செய்தாலும் அதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சில முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், சில இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லாமல் இது போன்ற மூட பழக்கங்களை செய்யக்கூடியவர்களாக இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்ப அதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இஸ்லாம் சொல்லக்கூடிய இறை கொள்கை என்பது தெல்ல தெளிவானது, தெளிந்த நீரோடையானது, பகுத்தறிவு உள்ள ஒரு கொள்கையாக அந்த கொள்கை இருக்கிறது. அந்த இறைவனுக்கான இலக்கணத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்களை போன்று கடவுளை கற்பனை செய்யக்கூடாது என்பதை இந்த இஸ்லாம் அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பதிலாக இருக்கிறது. அடுத்ததாக திருநெல்வேலியிலிருந்து அப்துல் கனி என்ற சகோதரர் கேட்டிருக்கிறார், சமீபத்தில் ஆங்கில புத்தாண்டை முஸ்லீம்களும் கொண்டாடலாம், வாழ்த்து தெரிவிக்கலாம், அதில் எந்த தவறும் இல்லை. அது மாற்று மத கலாச்சாரம் அல்ல. ஆங்கில புத்தாண்டு என்பது மேற்கத்திய அயல்நாட்டு கலாச்சாரம் தான். ஆகையால் இஸ்லாத்தின் பார்வையில் தவறில்லை என சிலர் வியாக்கியானம் கொடுக்கிறார்கள். இது சரிதானா, விளக்கவும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த ஆங்கில புத்தாண்டு என்பது அது கிறித்தவர்களின் ஒரு மத நம்பிக்கையை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஆங்கில புத்தாண்டு. இதுதான் வரலாறு சொல்லக்கூடிய உண்மை. அது மேற்கத்திய கலாச்சாரம் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. அது மேற்கத்திய கலாச்சாரம் தான் என்றாலும் அது உருவாக்கப்பட்ட காரணத்தை பார்த்தோம் என்றால் கிறித்தவர்களின் மத நம்பிக்கையை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்ட ஒரு முறையாக இருக்கிறது. அப்ப இப்படியான ஒரு முறையை இஸ்லாம் என்று எந்த விதத்தில் அங்கீகரிக்கவில்லை. இஸ்லாத்தை பொறுத்தவரையில மகிழ்ச்சிக்குரிய கொண்டாட்டத்திற்குரிய நாட்களாக இரண்டு பெருநாட்களை தான் சொல்லுகிறார். நோன்பு பெருநாள், ஹஜ் பெருநாள், இந்த இரண்டு தினங்கள் தான் கொண்டாட்டத்திற்குரிய பெருநாட்களாக இஸ்லாம் நமக்கு அங்கீகரித்து சொல்லி காட்டுகிறது. இது அல்லாமல் வேறு நாட்களை ஏற்படுத்தி கொள்வது, மற்றவர்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுவது என்பது இஸ்லாத்துக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அது கண்டிக்கப்பட்ட ஒரு காரியமாக மார்க்கம் நமக்கு வரையறுத்து சொல்லி காட்டுகிறது. மதீனாவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். வந்த பொழுது மதீனத்து மக்கள் இரண்டு நாட்களை தங்களுடைய பெருநாட்களாக அனுஷ்டித்து வருகிறார்கள். அப்போ ரசூலுல்லா கேட்குறாங்க, மா ஹாதானில் யௌமான், இந்த இரண்டு தினங்கள் என்பது எதற்காக, ஏன் அப்படின்னு கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த இரண்டு தினங்களில் நாங்கள் விளையாடுவோம், எங்களுடைய மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்துவோம், இதை நாங்கள் பெருநாட்களாக கொண்டாடி வருகிறோம் என்று அவர்கள் சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு சொல்லுகிறார்கள், அல்லாஹ் உங்களுக்கு இந்த இரண்டை விட்டுவிட்டு வேறு இரண்டை உங்களுக்கு தந்திருக்கிறான். நோன்பு பெருநாள், ஹஜ்ஜி பெருநாள் என்ற இரண்டு கொண்டாட்டத்திற்குரிய நாட்களை அல்லாஹ் உங்களுக்கு பகரமாக்கி விட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ மதீனத்து மக்களிடத்தில் ஒரு காரணம் இல்லாமல் விளையாடக்கூடிய ஒரு நாட்களாக அனுஷ்டிக்கப்பட்ட அந்த பெருநாட்களை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்து நோன்பு பெருநாளும் ஹஜ்ஜி பெருநாளும் தான் கொண்டாட்டத்திற்குரிய நாட்கள் என்பதை தெல்ல தெளிவாக நமக்கு பிரகடனம் செய்து விட்டார்கள். இதை நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ நோன்பு பெருநாட்கள், ஹஜ்ஜி பெருநாளை தவிர மற்ற நாட்கள் என்பது கொண்டாட்டத்திற்குரிய நாட்களாக ஆகாது என்பதை முஸ்லிம்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். சிலர் இதை தெரியாமல் இதற்கு வியாக்கியானம் கொடுத்து கொண்டு, இல்லை இது மேலை நாட்டு கலாச்சாரம் தான், மாற்று மதத்தவர்களுடைய கிறித்தவர்களுடைய பண்டிகை அல்ல என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். வரலாறு தெரியாமல் இப்படி பேசுகிறார்கள். மேற்கத்திய கலாச்சாரம் தான் என்றாலும் எந்த ஹதீஸை வைத்து நாம் இது கூடாது என்று சொல்லுகிறோமோ அந்த ஹதீஸ் இதையும் தான் தடுக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், மன் தஷப்பஹ பி கௌமின், யார் ஒரு கூட்டத்திற்கு ஒப்பாக நடக்கிறாரோ, இதில் வந்து கிறித்தவர்களுக்கு ஒப்பாக நடக்கிறாரோ அல்லது யூதர்களுக்கு ஒப்பாக நடக்கிறாரோ என்றெல்லாம் சொல்லவில்லை. ஒரு கூட்டத்திற்கு, ஒரு கூட்டத்தினுடைய கலாச்சாரத்தை பின்பற்றி அவர்களுக்கு யார் ஒப்பாக நடக்கிறாரோ, எந்த முஸ்லீம் ஒப்பாக நடக்கிறாரோ, ஃபஹுவ மின்ஹும், அவர் அவர்களை சார்ந்தவர் தான் என்று தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள்.
அப்போ மேலை நாட்டு கலாச்சாரமாக இருந்தாலும் அது முஸ்லிம்கள் தங்களுடைய மகிழ்ச்சியை தங்களுடைய கொண்டாட்டத்திற்குரிய நாட்களாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பது இதிலிருந்து நமக்கு தெல்ல தெளிவாக தெரிகிறது. இன்னொன்று, இந்த புத்தாண்டு கொண்டாட்டம் என்பதே அது மேலை நாட்டு கலாச்சாரமாக இருந்தாலும் சரி, அது கிறித்தவர்களுடைய மத அடிப்படையிலே உருவாக்கப்பட்டதாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, பகுத்தறிவிற்கு எதிரான ஒரு காரியமாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு புதிய ஆண்டு துவங்குகிறது என்றால் தன்னுடைய வாழ்நாளிலே அடுத்த ஒரு ஆண்டிற்குள்ளே மனிதன் நுழைந்து விட்டான், தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்நாளில் இன்னொரு ஆண்டை இவன் இழந்து விட்டான், இன்னொரு புதிய ஆண்டை இழந்து விட்டான் என்பதுதான் அதற்கு அர்த்தமாக ஆகிறது. இப்போ ஒரு குறிப்பிட்ட நாட்கள் ஒரு மனிதன் வந்து ஒரு 70 வயது வாழ்கிறான், ஒரு 60 வயது மனிதன் வாழ்கிறான் என்றால் அந்த 60ல் இன்னொரு ஆண்டை இவன் இழந்து விட்டான், அடுத்த ஆண்டிலே இவன் தன்னுடைய மரணத்தை நெருங்கி சென்று கொண்டிருக்கின்றான் என்பதுதான் அதற்கான அர்த்தமாக இருக்கிறது. அப்ப அப்படியான அர்த்தமுள்ள ஒரு நாளை, அப்படியான தன்னுடைய வாழ்நாள் குறைக்கப்படுவதற்கான ஒரு நாளை அது ஒரு கொண்டாட்டத்திற்குரிய நாளாக ஆக்குவதே பகுத்தறிவிற்கு ஒரு அறிவிற்கு சம்பந்தமில்லாத அறிவிற்கு எதிரான ஒரு காரியமாக இருக்கிறது. இஸ்லாம் நமக்கு சொல்லி கொடுக்கின்றது காலத்தின் சரியாக பயன்படுத்திக்கொள், காலம் என்பது மிக முக்கியமானது என்பதை இஸ்லாம் நமக்கு அதிகமாக வலியுறுத்துகிறார். காலத்தை பற்றி இஸ்லாம் வலியுறுத்துவதை போல எந்த மார்க்கமும் வலியுறுத்துவார். அந்த அளவுக்கு இஸ்லாம் காலத்தை பற்றி, காலத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி நமக்கு திரும்ப 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 நினைவூட்டி கொண்டே இருக்கிறார். அதுல அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லுகிறான், மனிதன் இந்த உலகத்திலே அவனுக்கு வழங்கப்பட்ட காலத்தை எல்லாம் வீணடித்து விட்டு மறு உலகிலே அவனுக்கான தண்டனை வழங்கப்படும் பொழுது அல்லாஹிடத்துல கேட்பானாம், மனிதன் அல்லாஹிடத்துல கேட்பானாம், எனக்கு சிறிது காலம் அவகாசம் கொடு என்று. அப்போ அல்லாஹ் சொல்லக்கூடிய பதில், அவளம் எதக்கர் ஃபிஹி மன் ததக்கர, அவளம் அம்மிருக்கும் மாயத்ததக்கர் ஃபிஹி மன் ததக்கர. ஒரு படிப்பினை பெற்று திருந்தக்கூடியவன் தன்னுடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்வதற்கு எவ்வளவு காலம் தேவைப்படுமோ அவ்வளவு காலத்தை உனக்கு நான் வழங்கலையா? அல்லாஹ் வாழ்நாளை பற்றி எப்படி பேசுறான் பாருங்க. இந்த வாழ்நாள் என்பது நாம் நம்முடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்வதற்கு, நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், நமக்கு நாம் சந்திக்கக்கூடிய நபர்கள், சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், சந்திக்கக்கூடிய சோதனைகள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் நாம் பாடம் பெற்று பக்குவம் பெற்று திருத்திக் கொள்வதற்காகத்தான் அனைத்தும் வழங்கப்படுகிறது. அதன் மூலமாக திருத்திக் கொள்வதற்கான கால அவகாசத்தை உனக்கு தந்திருக்கின்றேன், அதை நீ பயன்படுத்திக்கலையா, அதை நீ வந்து சரியான முறையிலே பயன்படுத்தலையா என்று இறைவன் காலத்தை வீணடிப்பதை பற்றி கடுமையாக கண்டிக்கின்றான். இந்த காலம் என்பது நாம் அடுத்து என்ன செய்ய போகிறோம், இதுவரை என்ன செய்திருக்கின்றோம், இதுவரை செய்யாமல் விட்டதை இனி வாழ்நாள் ஒரு ஆண்டு குறைந்து விட்டது, அந்த ஒரு ஆண்டு குறைந்து நாம் நெருங்கி கொண்டிருக்கின்றோம், அப்படி நெருங்கி கொண்டிருக்கின்ற நாம் இன்னும் அடுத்தது என்ன செய்ய போகிறோம் என்பதில் தான் அவனுடைய கவனம் இருக்க வேண்டுமே தவிர, அதை ஒரு கவலைக்குரிய ஒரு நாளாக அனுஷ்டித்தால் கூட அதில் ஒரு பகுத்தறிவு இருக்கிறது என்று சொல்லலாம். ஆனா பகுத்தறிவிற்கு எதிராக தன்னுடைய ஒரு வாழ்நாள் குறைக்கப்படும் பொழுது அதை மகிழ்ச்சிக்குரிய ஒரு நாளாக, ஒரு கொண்டாட்டத்துக்குரிய நாளாக பயன்படுத்துவது என்பது ஒரு பகுத்தறிவிற்கு எதிரான ஒரு விஷயமாக இருக்கிறது, குர்ஆனுக்கும் எதிரான விஷயமாக இருக்கிறது. தன்னுடைய வாழ்நாள் குறைக்கப்படுகின்ற பொழுது தன்னுடைய வாழ்நாளிலே ஒரு ஆண்டை நெருங்குவது என்பது அந்த மனிதனுக்கு அது கவலை அளிக்க வேண்டும். நான் மரணத்தை நெருங்கி கொண்டிருக்கின்றேன், மரணத்தை நெருங்கி கொண்டிருக்கின்ற நான், இந்த வாழ்நாள் முடிவதை நெருங்கி கொண்டிருக்கின்ற நான், என்னுடைய மறு உலகத்திற்கு நான் எதை சேமிக்கப் போகிறேன் என்கின்ற ஒரு தேட்டம் ஆசை அவாதான் அவனிடத்தில் இருக்க வேண்டுமே தவிர அதை ஒரு கேலி கூத்தான ஒரு நாளாக ஆக்கக்கூடாது. அப்படியான ஒரு நாளாகத்தான் இந்த புத்தாண்டு தினம் என்பது இருக்கிறது. அந்த புத்தாண்டு தினத்தில் பாருங்க, மேலை நாட்டு கலாச்சாரத்தை இங்கே கொண்டு வந்த விளைவு, புத்தாண்டு என்றால் அங்கே விபச்சாரம் பெறுகிறது, புத்தாண்டு என்றால் அங்கே மது விற்பனை தாறுமாறாக நடக்கிறது, புத்தாண்டு என்றால் மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டுவதனால் விபத்துகள் பெறுகிறது. இந்த முறை ஏதோ லாக்டவுனால தப்பிச்சிச்சு, லாக்டவுனாக இருந்தும் கூட பல விபச்சாரம் நடந்திருக்கிறது என்பதை செய்தித்தாள்கள் வெளியிடுகிறது. அப்ப அப்படியான ஒரு கலாச்சாரத்தை சீரழிக்கக்கூடிய ஒரு மான ஒரு ஒழுக்கக்கேடை விதைக்கக்கூடிய ஒரு நாளாக இது மாற்றப்பட்டிருக்கிறது. பகுத்தறிவிற்கும் எதிராக இருக்கிறது, இஸ்லாத்துக்கும் இந்த நாளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாமல் இருக்கிறது. அப்படியான ஒரு நாளை ஒரு கொண்டாட்டத்திற்குரிய வாழ்த்துக்களுக்குரிய ஒரு நாளாக ஆக்கிக் கொள்வது என்பது முஸ்லிம்களுக்கு ஆகுமானதாக இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.